ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அச்சயத் திருதி அன்று கலசம் வைத்து எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அச்சிய திருதி அப்படிங்கிறது அழிவற்றது பொருள் அது அல்ல அல்ல குறையாமல் நமக்கு இருப்பதான் அச்சத்திருதியை எந்த ஒரு காரியம் செய்தாலும் அச்ச என்றோ செய்தால் நமக்கு வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அதனால் திருதி அன்று நம்ம வழிபாடு செய்வதனால் அதோட புண்ணியம் வந்து நமக்கு பல மடங்கு கிடைக்கும் அச்சய திருதி அன்று நம் யாருக்காவது தானம் செய்தால் நமக்கு வந்து அந்த புண்ணியம் வந்து பல மடங்கு நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு பொருள் தானம் செய்தால் நமக்கு ஆயிரம் மடங்கு நமக்கு வந்து அதோட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா அதோட அர்த்தம் அதனால் வந்து எல்லாருமே வந்து வழிபாடு செய்யணும் தானம் கொடுக்கணும் அச்சய திருதி அன்று எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் அன்று நம் எப்படி விரதம் இருந்து கலசம் வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதே பார்க்கலாம் நமக்கு வந்து அச்சத்திருத்தையும் மே மூன்றாம் தேதி வருது செவ்வாய்க்கிழமை வருது நம்ம முதல் நாளே வந்து வீடம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கிடணும் பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிடணும் திங்கட்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு பூஜைக்கு தேவையானது எல்லாமே நம்ம முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் வச்சுட்டு செவ்வாய் கிழமை கலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு அச்சத்திருதி அன்றைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம தலை குளிச்சிட்டு வீடு வாசல் எல்லாம் தொளிச்சிட்டு நம்ம வந்து மா கோலம் போடணும் அப்புறம் மாவில்ி தோரணம் நிலைவாசலை கட்டுறது ரொம்ப நல்லது நிலைவாசல் வந்து காலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு மா மாவில்ி தோரணம் கட்டி ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருங்க ஒரு அகல் விளக்காவது விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறம் பூஜை அறையில் போயிட்டு நம்ம வந்து இது மகாலட்சுமி தயார் ஃபோட்டோ வந்து சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க மணப்பலகையை எடுத்துகிட்டு சிவப்பு கலர் துணியை விரிச்சிட்டு நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ வந்து சாத்திக்கலாம் சாத்திட்டு வந்து கலசம் ரெடி பண்ணணும் கலசத்துக்கு வந்து பித்தளை சொம்பு அல்லது காப்பா சொம்பு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கலாம் தண்ணீரோ அல்லது பச்சரிசியோ இப்போ தண்ணீர் ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு பன்னீர் கொஞ்சம் ஊட்டி ஊற்றிட்டு நல்ல மனமாக இருக்கும் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிட்டு பிறகு ஏலக்காய் பச்சை கற்பூரம் அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் பிற ஒரு எலுமச்ச பழம் பிற வெற்றியிலே பாக்கு பிற அதுக்குள்ளே வந்து வளையல் இது போட்டுக்கலாம் நீங்கள் பச்சரிசி போட்டிங்கன்னா வளையல் அந்த மாதிரி மகாட்சியின் தயாரிக்க என்னென்ன பிடிக்குமோ அந்த பொருட்கள் ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஜவ்வா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணீர் ஊற்றுருந்திங்கன்னா அப்படின்னா ஜவ்வா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த தண்ணீர் வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மேலே குடும்பி அப்படியே இருக்கணும் குடும்பி இருக்கணும் அதான் நல்லது குடும்பி வச்சுட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வச்சுட்டு மாவில் இருக்குது பார்த்திங்கன்னா மாவிலே அஞ்சோ ஏழோ ஒன்பதோ அந்த செம்பை சுற்றி வச்சுட்டு நம்ம தேங்காய் வச்சுட்டு நம்ம கலசத்தை வந்து மனப்பளைக்களை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம நூல் சுற்றணும் அப்படின்னா நூல் சுற்றிக்கலாம் முப் முப்பரி நூல் இருக்குது பார்த்திங்களா அது கடையில் கிடைக்கும் அந்த நூல் சுற்ற முறிகிறவங்க சுற்றிக்கோங்க இல்லைன்னா கழுத்து பகுதியில் மட்டும் சும்மா ரெண்டு மூணு சுற்று சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நம்ம வந்து சுவாமிக்கு வந்து நம்ம வீட்டில் ப்ளவுஸ் பெட்டு எல்லாம் இருக்கும் நம்ம ஏற்கனவே வரலட்சுமி பூஜைக்குலாம் நிறையா பண்ணியிருப்போம் அதனால் ப்ளவுஸ் பெட்டு எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் நம்ம வந்து பிளவுஸெலாம் சும்மா நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற நகை இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தங்க நகையிலே சுவாமிக்கு சாத்திக்கலாம் இல்லைன்னா சுவாமிக்குன்னு தனியாக நீங்கள் நகை வச்சுருந்தீங்க அப்படின்னா நகையை சாத்திக்கலாம் சாத்துட்டு சாமி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அன்றைக்கி வந்து மகாலட்சுமி தாய் அதை தானே பண்ணுறோம் ஆனால் மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் இல்லை அப்படி இல்லை எது எதுவுமே இல்லை அப்படின்னா சும்மா கலசம் மட்டும் வச்சுக்கலாம் வச்சு ரெடி பண்ணி நம்ம தயார் பண்ணிக்கலாம் இப்போ கலசம் ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றி வச்சிடலாம் விளக்கு வந்து நம்ம காமாட்சியமான விளக்கு குத்து விளக்கு நம்மக்கிட்ட எத்தனை விளக்கு இருக்கோ அத்தனை விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அன்று பூஜை ரூமில் வந்து நம்ம கட்டாயமாக ஐந்து பொருள் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அன்று வந்து நம்ம வந்து மஞ்சளும் உப்பு வாங்கி வச்சுக்கிடணும் வாங்கி வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மூணு பொருட்கள் வந்து பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் காலையிலே எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து கலசம் ரெடி பண்ணி வச்சு அப்புறம் வந்து உப்பு பிறகு மஞ்சள் பிறகு கொஞ்சம் அரிசி அப்புறம் வந்து வெல்லம் அப்புறம் வந்து பருப்பு பருப்பில் வந்து துவரம் பருப்பு பாசி பருப்பு எது நம்ம கையில் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு பொருட்கள் வந்து கட்டாயமாக வைக்கணும் நம்ம வந்து அதை வைக்கிறதுனால நமக்கு வந்து அச்சத்திருதி அன்று வைக்கிறதுனால நமக்கு வந்து அது குறையாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு தன தனம் தானியதும் வந்து குறையாமல் இருக்கணும் மகாலச்சிம் தாயார் வந்து உப்பில் மஞ்சள் எல்லாமே வாசம் செய்கிறாங்க அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக பருப்புலேயும் வாசம் செய்கிறாங்க அதனால தான் நான் ஒரு ஒரு பதிவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம வந்து நம்ம வந்து சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்லியிருந்தேன் ஒரு பதிவில் சரி இப்போ அஞ்சு பொருளே நமக்கு மகாலட்சிம் தாயார் வந்து குடியிருக்கிறாங்க அதனால் கட்டாயமாக அந்த பொருள் வைக்கிறதுனால நமக்கு வந்து தானியத்துக்கு வந்து எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் வச்சுட்டு இப்போ வெற்றிலை பார்க்க எந்த ஒரு பூஜை இருந்தாலும் வெற்றிலை பார்க்க வைக்கிறது ரொம்ப நல்லது வெற்றியிலே பார்க்க பழம் வாழைப்பழம் கட்டாயமாக இடம்பெறணும் வாழைப்பழம் முடிஞ்ச அளவு பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த பழம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு தங்க ஆபரண நகை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த நகையை வந்து நம்ம கட்டாயமாக வைக்கணும் வச்சு அன்றைக்கி நம்ம பூஜை செய்யணும் இப்போ தங்கம் வாங்க முடியிறவங்க தங்கம் வாங்கி அன்றைக்கு வச்சு பூஜை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தங்கத்தை வந்து மஞ்சள் தண்ணியில் கலந்து அலசிட்டு மஞ்சள் தண்ணியில் உப்பு தண்ணியில் லைட்டாக கல அழைச்சிட்டு அப்படியே துடைச்சி நம்ம அந்த பூஜை ரொம்ப வைக்கிறது ரொம்ப நல்லது வச்சுட்டு நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு கண்டிப்பாக அன்றைக்கி மகாலட்சின் தயார் பூஜை பண்ணுறதுனால மகால்ச்சின் தயாருக்கு பிடிச்ச ப்ளவுஸ் பிட்டு பிறகு வந்து வளைகள் பிற மஞ்சள் குங்குமம் ஒரு மஞ்சள் கயிறு இதெல்லாம் சுமங்கலிக்காகவும் நம்ம கொடுக்கறதுக்காக வச்சு ஒரு மூணோ இல்லைன்னா அஞ்சோ இல்லை ஏழு பேத்துக்கோ ஒரு ஆளுக்காவது வச்சு நம்ம வந்து காலையிலேயே வந்து இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு விரதம் இருந்து வழிபடுறவங்க வந்து இது வந்து நார்மலாக வழிபடுறவங்க சாயங்காலம் வச்சு வழிபட்டுக்கலாம் காலையிலே வச்சு வழிபட்டுக்கலாம் இப்போ இதில் விரதம் இருந்து வழிபடணும் அப்படி ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷ நாட்கள் அன்றைக்கெலாம் விரதம் இருந்து வழிபடுறதா ரொம்ப நல்லது காலையிலே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம சுவாமிக்கு வந்து என்ன நெய்வித்தி வச்சிருக்கோம் இப்போ பால் வச்சுருப்போம் இல்லைன்னா பால் பாயசம் ஏதாவது வச்சிருப்போம் பார்த்திங்களா அது கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிடாமல் முடிஞ்சால் இல்லைன்னா பச்சைசி சாதம் கொஞ்சோண்டே எதாவது சாப்பிட்டுக்கோங்க சாமிக்கு நைவேத்தியமாக தயிர் சாதம் இந்த மாதிரி கலவை சாதம் எதாவது வச்சிங்கன்னா அது கொஞ்சோண்டே வேணால் முடிஞ்சால் சாப்பிட்டுக்கோங்க ஆனால் விரதம்ங்கிறது பால் பழங்கள் இது மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கிறது வந்து முழு பலனை கொடுக்கும் அப்புறம் வந்து மாலையில் வந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் பூஜை வந்து நம்ம பண்ணும்போது ஆட்களை கூட கூப்பிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம நூற்றி எட்டு போற்றி குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது சாயங்களை வந்து மகாலட்சுமி அஷ்ட அஷ்டோத்திரம் படிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கனகதார சூத்திரம் படிக்கலாம் இல்லைன்னா டிவிலே இல்லை ஃபோன்லேயே போட்டு விட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு போற்றி சிம்பிளாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம்மகன்னு நூற்றி எட்டு தடவை இது சொன்னால் போதும் சொல்லிட்டு நம்ம வந்து வ ஆட்கள் கூப்பிட்ருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தாம்பலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி தயாரே நமக்கு வந்து வீட்டு தேடி வராங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது வந்து தாம்பலம் கொடுத்துட்டா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த கலசம் வந்து எப்போ மறுநாள் காலையில் நித்திய பூஜை பண்ணணும் காலையில் வந்து சும்மா விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு பால் மட்டும் நெய்வேற்றி வச்சுட்டு நம்ம வந்து க கலசத்தை வந்து கலைச்சிடலாம் அதில் இருக்கிற பொருளை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீர் ஊற்றிருந்தேன் தண்ணீர் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா செடிகளுக்கு ஊற்றிட்டு வீட்டில் கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க இப்போ அரிசி போட்டிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பொங்கல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் நித்திய பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து அலட்சிய திருதி நாளைக்கு அன்று நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த விரதத்துக்கான பலன் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு தான் சாஸ்திர புக்கில் போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம யாருக்காவது நம்மளுடைய உணவு ஒரு ஆளுக்காவது நம்ம வாங்கி கொடுக்கணும் முடித்த அளவுக்கு ஒரு பால் பாயசமாதான் அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தானம் வந்து அதுவும் பல மடங்கு தான் சொல்லியிருக்காங்க ஒன்று பண்ணால் போதும் அது பத்தாக மாறும் ஆனால் ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்தா அது நமக்கு பத்து பேர்த்துக்கு கொடுத்ததற்கு சமமாகும் அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு தானம் பண்ணுறது அன்னைக்கு வந்து தானம் பிறருக்கு கொடுப்பதே அச்சத்திருதி அப்படின்னு தான் சாஸ்திர புக்கில் போட்டிருக்காங்க அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தானமும் வழிபாடுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் அக்ஷய திருதியை வந்து நான் ஒரு எப்படி எளிமையாக பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதே நான் வந்து அச்ச திருதி இன்னொரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதையும் பார்த்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் நீ கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் நன்றி